ரோஹித் சர்மா அண்டு சிஎஸ்கே பாண்டிங் இதோட முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, இப்போ தான் தொடருது. இதை பற்றி அம்பாத்தி ராய்டு வந்து பேசியிருக்காரு, அது இந்த வீட்டில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம பத்தி ராணாவை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இந்த வீட்டில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இது வந்து உண்மையிலே ஒரு ஐபிஎலுக்காக சாம்பிளாகவே இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்து முன்னாடி இந்த வீடியோ லைக் கொடுக்குறாங்க, லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ரோஹித் சர்மா வர்சஸ் சிஎஸ்கே ரொம்ப நாளாக பேச்சு அடி போயிட்டு இருக்கு. ரிஷப் பாண்ட் சஞ்சு சாம்சன்லாம் சொல்லி தான் இருந்தோம், அதனால் தூக்கி சாப்பிட்டு போயிருச்சுங்க இந்த ரோஹித் காம்பினேஷன். சிஎஸ்கே வந்தால் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் மெகா ஆப்ஷன்னு சொல்லிடும். கொஞ்சம் அந்த ஐபிஎல் முடிஞ்சு சொல்லியிருந்தாலும் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இந்த ஐபிஎல்லை விட 2025 ஐபிஎலுக்கு பல பேர் எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் கலந்துக்குவாங்க, ரிஷப் பாண்ட், சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா. இது நான் மட்டும் சொல்லலை, நிறையா சீன் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் வந்து ராய்டு வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் மும்பைக்கு விளாண்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா விளாண்டா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பருத்தி ராணா விஷயத்துக்கே வந்துடுவோம். பருத்தி ராணா இப்போ ஸ்டீல் இன்ஜுரியால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஸ்ரீலங்காவிலேருந்து பங்களாதேஷ்க்கு போனார், பங்களாதேஷில் அடிப்பட்டதுனால ஸ்ரீலங்கா வந்து இப்போ சேர்ந்தார். நிறையா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததில் பெரிய அடி ஒன்றும் இல்லை. ஒரு 2 weeks வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதுன்னாங்க. அப்போ நம்ம ஸ்ரீலங்கா வந்து ஓடியில் விளாட வைப்பாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீலங்கா அப்படி வந்து பண்ணலை, ஓய்வு கொடுத்துட்டாங்க ஓடியிலேருந்து. இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. அவர் இல்லாமல் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே ஒரு மாறி ஆயிடுச்சு. இப்போ தோற்று போயிருக்காங்க நம்ம ஸ்ரீலங்கா. அதனால நம்ம மத்திஷா பத்திரானா இந்த 2 weeksில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சிஎஸ்கேயில் வந்து நச்சுன்னு ஏக்கரை இறக்குனா போதும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. அப்படி தாங்க இருக்கும், நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த ஓடியை விட்டு விளக்குறதுனால. அப்போ இந்த வீடியோ லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துடுங்க. சேனலுக்கு போச இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிலாக நான் ரெஸ்ட் கொடுத்து நல்லதாக தப்பான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.